கோலார் தங்க வயலை முதலில் முழுக்க முழுக்க அள்ளி கொண்டு வந்தவன் ஆதித்த சோழன். எனவே சோழ நாடு முழுவதும் செல்வ வளம் குழித்த ஒரு நிலைப்பாட்டிற்கு திருப்புறம்பியம் போர் என்பது அடிப்படை கலனாக அமைந்தது. அந்த கோயில் என்பது சாமி கும்பரத்துக்கு மட்டுமல்ல, அது ஒரு வங்கியாக செயல்பட்டு இருக்கிறது. வணிகம் செய்யலாம் அல்லது விவசாயம் செய்யலாம், ஆடு மாடு வாங்குவதற்கு கூட வந்து காசுகள் கொடுத்திருக்கிறார். சப் ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் வந்து ரெக்கார்ட் ரூம்னு வச்சுருக்காங்கல்ல, அதே மாதிரி நம்ம கோயில்களில் முக்கியமான தகவல் பூரா கல்வெட்டாக அடித்து வச்சுருப்பாங்க. அப்போ யார் வேணாலும் பப்ளிக்காக இப்போ ஓப்பனாக போய் வெரிஃபை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. நம்முடைய சோழ பேரரசு எங்கெல்லாம் விரிவாக்கம் பெற்றதோ அங்கெல்லாம் நம்முடைய சோழர் புலிக்கொடியை நாட்டி அங்கிருக்கக்கூடிய மக்களிடையே நாம் சோழர்கள், சோழ பேரரசின் சொந்தக்காரர்கள். கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகள் பழமையான ஒரு கோயிலை வேற எங்கேயாவது நீங்க பார்க்க முடியுமா? தமிழ்நாட்டில் தான் பார்க்கலாம். இந்திய பேரரசினுடைய ஆண்மையாளர்களாக வெற்றியினை ஈட்டி தந்த இரண்டே இரண்டு பேரரசர்கள் யார் என்றால் முதலாம் ராஜராஜனும் ராஜேந்திரனும் தான். அலெக்சாண்டர் த கிரேட் என்பதற்கு இணையாக இந்திய திருமண், அதிலே கடல் கடந்து வெற்றிகளை ஈட்டிய பெருந்தகைகள் ராஜராஜனும் ராஜேந்திர சோழனும். எனவே அந்த மாபெரும் பேரரசர்களினுடைய வம்சாவளியினராக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற அந்த இரும்பூது வேணும். அந்த போர் அன்றைக்கு 879 நடக்கவில்லை என்று சொன்னால் சோழ பேரரசு என்பது விரிவாக்கம் பெற்றிருக்க, மிகச்சிறிய நிலையிலே இருந்த ஒரு சோழ பேரரசை விஜயாலயன் என்ற அந்த முதல்வன் எடுத்து நிமிர்த்துகிறான். 850 அளவிலே அவனுடைய ஆற்றல் மிகுந்த மகன் முதலாம் ஆதித்த சோழன் என்பவனுடைய தலைமையிலே பல்லவர்களினுடைய உறுதுணையோடு அவர்கள் பாண்டியர்களை எதிர்கொண்டார்கள். பாண்டியர்களோடு நடந்த அந்த போரிலே இங்கே அந்த பல்லவர்களுக்கு துணையாக கங்க நாட்டு பிரிதிவிபதி என்கின்ற மன்னனும் கலந்து கொண்டிருந்தார். எனவே சோழர்களினுடைய வலிமை அதிகமாக இருந்தது. பாண்டியர்களுடைய வலிமை என்பது ஓரளவு ஒரு சரியாகத்தான் சமமாகத்தான் இருந்தது என்றாலும் கூட இடம் புதியது. எப்பொழுதுமே நம்முடைய ஊரில் நாம் ஆற்றல் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அவர்கள் அங்கிருந்து வந்ததொட்டு கொஞ்சம் அந்த தயக்கங்கள், இந்த நீர் வளத்தில் அங்கங்கே வந்து கால்கள் ஓடுவது கொள்ளுவது, அதில் சதுப்பு நிலங்களாக களிமண்ணாக இருப்பது, இதெல்லாம் கூடிய ஒரு நிலையிலே அவர்களுக்கு சில பின்னடைவுகள் இருந்தன. அந்த நிலையிலே இங்கே ஒரு பெரும் போர் நடந்தது. இருந்தாலும் பாண்டிய வீரர்களினுடைய வீரத்தை குறைத்து மதிப்பிடலாகாது. அவர்களுடைய அந்த ஆற்றலுக்கு முன்னாக பிரிதிவிபதி என்கின்ற அந்த கங்க நாட்டு அரசன் இங்கே இறந்து போனான். போர்க்களத்திலே பட்டொழிந்தான். அந்த நிலையிலே அவனுக்கு ஒரு பள்ளிப்படை கோயில் உங்களுடைய அந்த திடல் பகுதி, அந்த திடல் பகுதியை எப்படி சொல்கிறீங்க, பகவதி ஐயனார் கோயில் என்று இன்றைக்கு வழிபாட்டிலே வைத்திருக்கிறீர்கள். அங்கே ஒரு பள்ளிப்படை கோயில் இருக்கிறது. அந்த கோயிலிலே சில கல்வெட்டுக்கள் பொறிப்புகளும் இருக்கின்றன. அதனை சான்றுகளாக வைத்துக்கொண்டு சதாசிவ பண்டாரத்தார் ஐயாலாம் ரொம்ப அதிகமாகவே அதனை எடுத்து விளக்கம் செய்திருக்கிறார்கள். அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். பதிவாக்கம் பெற்ற ஒரு செய்தி. அன்றைக்கு எடுத்த அந்த முடிவு, இங்கே கிடைத்த வெற்றி, அதன் பேரிலே தான் கொங்கு நாட்டின் மீது அடுத்து ஆதித்த முதலாம் ஆதித்தன் போர் தொடுத்து அந்த கொங்கு நாட்டிலே இருந்த அந்த நம்முடைய மைன்ஸ் என்று சொல்கிறோமே, கோல்டு மைன்ஸ் கேஜி, அந்த இப்போ குவலாலபுரம் என்று சொல்லுகிறார்கள், அதனை கோலார் என்று நாம் சொல்கிறோம். கோலார் தங்க வயலை முதலில் முழுக்க முழுக்க அள்ளி கொண்டு வந்தவன் ஆதித்த சோழன். எனவே சோழ நாடு முழுவதும் செல்வ வளம் குழித்த ஒரு நிலைப்பாட்டிற்கு திருப்புறம்பியம் போர் என்பது அடிப்படை கலனாக அமைந்தது. இங்கே கிடைத்த வெற்றி அவனை வெற்றி திருமணமாக ஒன்றன் மீது ஒன்றாக வெற்றியினை அவன் ஈட்டி தருவதற்கு அவனை ஆட்படுத்தியது. அந்த நிலையிலே அருமையாக ஒரு சோழ பேரரசிற்கு அடிப்படை வகுத்து தந்தான். அவனை தொடர்ந்து பராந்தக சோழன் கடல் கடந்தும் வெற்றியினை ஈட்டினான். இலங்கை வரையிலே சென்று இலங்கையிலே அந்த அரசுகளையெல்லாம் கைப்பற்றி அங்கிருந்த வளங்களையெல்லாம் சோழ நாட்டு மக்களுக்கு கொண்டு வந்தார்கள். எப்பொழுதுமே சோழர்களினுடைய பண்பாடு என்னவென்றால், அயல் நாடுகளிலே போர்களிலே ஈட்டிய பெரும் பொருளை, செல்வங்களை
தம்முடைய அந்தப்புரத்திற்கோ அரண்மனைக்கோ எடுத்துச் செல்ல மாட்டார்கள். அவர்கள் பொதுநிலைப்படுத்தி எல்லோரும் அந்த பொருளை கொண்டாட வேண்டும் என்ற நிலையிலே எனக்கு உரியது என்று நினைப்பதற்காக திருக்கோயில்கள் திருப்பணியை செய்தார்கள். அப்படி செய்யப்பட்டதிலே ஒன்றுதான் நம்முடைய சாட்சிநாதர் கோயில். இங்கே இன்னொரு கச்சியாண்டவர் கோயில் என்றும் ஒரு கோயில் இருக்கிறது. அது ஒரு பள்ளிப்படையாக இருக்கலாம் என்பது என்னுடைய துணிவு. அப்படித்தான் சில வரலாற்று ஆசிரியர்களும் நினைக்கிறார்கள். அவர் ஒரு கால் கச்சி என்பது காஞ்சி, காஞ்சிபுரத்தை ஆட்சி செய்த பல்லவராக இருக்கக்கூடும். பல்லவர்களிலே அரச மரபினை சார்ந்த ஒருவர் இந்த போர்க்களத்திலே பட்டிருக்கலாம். எனவே அவருக்கு ஒரு பள்ளிப்படை அங்கே நடந்தது என்று நாம் கொள்ளலாம். அருகாமையிலே இன்னம்பூர் இருக்கிறது. இன்னம்பூரும் பாடல் பெற்ற திருத்தலம். அந்த திருத்தலத்தையும் இந்த வெற்றி ஈட்டத்தினாலே அவர்கள் திருப்பணி செய்து பொதுமக்கள் அதனை தம்முடைய சொத்தாக பாவித்திருக்கிறார்கள். தனித்தனியாக பிரித்து கொடுத்தாக்க நாளடைவில் செலவாயிடும். ஆனால் பொதுநிலைப்படுத்தி ஒரு பொது பொருள் என்றதை உருவாக்கி வைத்து விட்டோம் என்றால் அதனை எல்லோரும் கொண்டாடலாம். இது யாங் கோயில், யாங் கோயில், யாங் கோயில். அந்த கோயில் என்பது சாமி கும்பரத்துக்கு மட்டுமல்ல, அது ஒரு வங்கியாக செயல்பட்டு இருக்கிறது. தேவையூற்றவர்கள் அங்கே வங்கியாக பணம் பெற்றுக்கொண்டு பிறகு கடனை திருப்பி அடைக்கலாம், வணிகம் செய்யலாம், அல்லது விவசாயம் செய்யலாம். ஆடு மாடு வாங்குவதற்கு கூட வந்து காசுகள் கொடுத்துருக்கிறார்கள். அது ஆவண களஞ்சியம். இன்றைக்கி ஆர்கைவ்ஸை நம்ம வந்து இது வச்சுருக்கோம், சப்ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில், சப்ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் வந்து ரெக்கார்ட் ரூம்னு வச்சுருக்காங்கல்ல, அதே மாதிரி நம்ம கோயில்களில் முக்கியமான தகவல் பூரா கல்வெட்டாக அடித்து வச்சுருப்பாங்க. அப்போ யார் வேணாலும் பப்ளிக்காக ஓப்பன், அப்போ ஓப்பனாக போய் வெரிஃபை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இது டாக்குமெண்ட், இன்னார் சொத்து, இந்த சொத்துக்கு யாரும் கிளைம் பண்ண முடியாது, இன்னார் இதை பார்த்துக்கிறாங்க. அப்போ அது டாக்குமெண்டேஷன் அங்கே கிளியராக கொடுக்குறாங்க. மூன்றாவதாக மருத்துவ சாலையாக பயன்படுத்தியிருக்கு. ஊரில் இருக்கிற மருத்துவர்கள் நாட்டு மருத்துவத்துக்கு தேவையான அந்த பிணியாளர்களை அங்கே கோயிலில் அந்த பிரகாரங்களில் தட்டி அடைச்சிக்கிட்டு அதில் வைத்தியம் பார்த்துருக்காங்க. பஞ்சம் வந்துருச்சா, கோயிலினுடைய அந்த நெல்லை மக்களுக்கு பகிர்ந்து கொடுத்து அன்னதானம் நடந்திருக்கு, தொடர்ந்து நடந்திருக்கு. இது போல் எல்லா விதங்களிலும். அப்புறம் கலைகள், மக்களுக்கு அன்றைக்கி சினிமா தியேட்டர் கிடையாது, அப்போ அங்கே டான்ஸு, அங்கே ட்ராமா சாயங்கால நேரத்தில், வழிபாடு ஒரு புறம். அப்போ கலைகளும் வழிபாடும் மக்களினுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு இடமாகவும், இந்த பொது பொருளை ஒருமித்த நிலையிலே வைத்து ஒவ்வொரு கிராமங்களாக வளர்த்தெடுத்து பண்பாட்டினை மக்களை வளர்த்தெடுத்த ஒரு தாயகமாக இருந்தது. அதிலே சோழ பேரரசு தலைமையாக கொண்டிருந்தது திருப்புரம்பியம் சாட்சிநாதர். இன்றைக்கி அந்த பிரளயம் காத்த விநாயகர் இருக்கிறார், அவருக்கு தேன் அபிஷேகம் பண்ணிங்கனாக்கா அது எங்கே போகுதுன்னே தெரியல, அது பாடும் போயிட்டுருக்கு. அப்போ அந்த மாதிரி சில விந்தைகளையும் சேர்த்து வைத்தோன்னே மக்களினுடைய கவனம் அதன் மீது அதிகமாக வருகிறது இல்லையா. அதுபோல் மக்களை ஈர்த்து பயன் கொண்ட ஒரு பெரிய அற்புதமான வரலாற்று சுவடுக்கு உரிய ஒரு திருப்புரம்பியத்திலே நான் நின்று கொண்டிருக்கிறேன். நம்முடைய சோழ சேனையினுடைய அடிப்படையில் நம்முடைய சோழ பேரரசு எங்கெல்லாம் விரிவாக்கம் பெற்றதோ அங்கெல்லாம் நம்முடைய சோழர் புலிக்கொடியை நாட்டி அங்கிருக்கக்கூடிய மக்களிடையே நாம் சோழர்கள், சோழ பேரரசின் சொந்தக்காரர்கள், இதனுடைய பண்பாடு கலை சின்னங்களை பாதுகாப்போம் என்ற அந்த அடிப்படை மன உணர்வினை வளர்த்தெடுப்பது என்பது இந்த இளைஞர் பட்டாளத்தின் எண்ணமாக இருந்தது. அதனால்தான் எனக்கு சில இடர்பாடுகள் இருந்தாலும் கூட இந்த நிகழ்ச்சியிலே நான் கலந்து கொள்ளுகிறேன். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு இடம். இதை வந்து ஒரு 1200 ஆண்டுகளுக்கு முன்னாடி நினச்சி பாருங்கள், பாடல் பெற்ற திருத்தலம் திருப்புரம்பியம் அப்போ 1800 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்குது கோயில். கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகள் பழமையான ஒரு கோயிலை வேறு எங்கேயாவது நீங்கள் பார்க்க முடியுமா? தமிழ்நாட்டில் தான் பார்க்கலாம், இந்தியாவில் வேறு எங்கேயும் 2000 ஆண்டுகள் பழமையான கோயிலை பார்க்க முடியாது. ஆர்கியலாஜிக்கல் ரெலிக்ஸ் இருக்குது, மகஞ்சதரா, ஹராப்பா, தோலவீரா இதெல்லாம் இருக்குது. ஆனால் திருக்கோயில்களாக அன்று முதல் இன்று வரை வழிபாட்டில் தொடர்ந்து இருக்குதா இல்லையா? 4 பேராவது போய் சாமி கும்பிட்றான்ல ஒரு கற்பூரத்தை ஏற்றி வச்சு. அப்போ தொடர்ந்து வழிபாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆலயங்களை உலகத்தில் வேற எங்கே பார்க்க முடியும்? அதன் சொந்தக்காரர்கள் இந்த ஊர்க்காரர்கள், அவர்களுக்கு பக்கபலமாக நாம் நிற்போம் என்பது சோழசேனை, சோழமண்டல வரலாற்று தேடல் குழு போன்றவர்களுடைய ஆர்வமாகவும் எண்ணங்களாகவும் இருக்கின்றன. எனவே அதனை வளர்த்தெடுத்து பயன்கொள்ளுவது உங்களுடைய கடமை. அதே நேரத்தில் நம்முடைய பாரம்பரியத்தை நாம் காத்து நாம் யார் என்பதை உலகறியே செய்யணும்.
நம்முடைய வரலாற்றுக்கு இணையான மற்றொரு வரலாறு நான் 22 நாடுகளிலே வாழ்ந்தவர் ஆய்விற்காகவே வாழ்ந்தவர் ஆனால் இவ்வளவு ஒரு அருமையான வரலாற்று புகழும் பாரம்பரியமும் கொண்டிருக்கக்கூடிய ஒரு இனம் தமிழ் இனம் ஒன்றுதான் அதற்கு சொந்தக்காரர்கள் நாம் என்பதை உலகறிய செய்ய வேண்டும் ஒன்றுமில்லாத சீனா அவர்கள் இன்றைக்கு உலகத்தையே மிருட்டிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நம்மிடையே எல்லாம் இருந்தும் கூட நாம் யார் என்பதை மறந்து போனோம் மறந்து போனதை இன்றைக்கு மீட்டுருவாக்கம் செய்து அந்த உள்ள உணர்வுகளை எல்லாம் வளர்த்தெடுப்பதுதான் சோழ சேனையினுடைய பெரும் பங்காக இருக்கிறது அதற்கு உங்களுடைய கூட்டுறவோடு இன்றைக்கு திருப்புரம்பிய இந்த ஊரிலே வரலாற்று புகழ் கொண்ட இந்த ஊரிலே இந்த கொடிக்கம்பம் அதிலே புலிக்கொடியை பறக்க விட்டு பட்டொளி வீச பறக்க காண்கீர் என்ற நிலையிலே உங்களை எல்லாம் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு நிலையிலே சோழ சேனை ஈடுபட்டிருக்கிறது அதிலே இந்த கொடியேற்றும் வாய்ப்பினை இன்றைக்கு நான் தஞ்சைக்காரன் என்ற முறையிலே பெறுவதிலே பெருமையும் பெருமகிழ்ச்சியும் அடைகிறேன் சோழர் வரலாறு என்பது ஒரு தனிப்பெரும் புகழ் படைத்தது அதிலே வெற்றிகளை விட கலை பண்பாட்டினுடைய மேம்பாடு என்பது அதிகமாக இருக்கிறது ஒரு அனைத்துலக மரபு சின்ன காப்பாளன் என்ற முறையிலே நான் சொல்லுகிறேன் நம்மிடையே இருக்கக்கூடிய அதுவும் குறிப்பாக சோழ நாட்டிலே இருக்கக்கூடிய இந்த தலை சிறந்த பண்பாட்டு விழுமியங்களுக்கு இணையாக இன்னொரு கலைப்படைப்பு இல்லை இரண்டும் கலந்ததாக இருக்கிறது அதிலே கலை பண்பாட்டினுடைய விழுமியங்கள் மனவளம் மனவளங்கள் அந்த பண்பாடு அந்த பண்பாட்டின் மிக்கோங்கிய ஒரு நிலை தமிழகத்திலே தான் காண முடியும் அத்தகைய அருமை வாய்ந்த ஒரு ஊரிலே இந்த நிகழ்வு நடக்கிறது அதற்கு முழு பெரும் பங்கினை நம்முடைய சதீஷ் போன்ற அந்த இளைஞர்கள் ஏற்றுக்கொண்டு செய்கிறார்கள் தொடர்ந்து செய்வதற்கு இருக்கிறார்கள் கொரோனா பேரச்சம் காரணமாக நம்முடைய எண்ணிக்கை இன்றைக்கு அளவோடு நிறுத்தப்பட்டிருக்கிறது இட்ஸ் அ கண்ட்ரோல்டு மெஷரில் நம்ம இங்கே குழுமி இருக்கிறோம் ஒரு எளிய கூட்டமாக இது இருக்கிறது என்று நினைக்க வேண்டாம் இது எண்ணத்தால் மிக மிக பெரியது அளவிலே சிறியது ஆனால் எண்ணத்தில் மிக மிக பெரியது என்பதனை மனம் கொள்ள வேண்டும் கடல் கடந்தும் இந்திய பேரரசினுடைய ஆண்மையாளர்களாக வெற்றியினை ஈட்டித்தந்த இரண்டே இரண்டு பேரரசர்கள் யார் என்றால் முதலாம் ராஜராஜனும் ராஜேந்திரனும் தான் அப்பொழுது த கிரேட் அலெக்சாண்டர் த கிரேட் என்பதற்கு இணையாக இந்திய திருமன் நான் கம்ப்ளீட்டாக காஷ்மீர் டு கன்னியாகுமரி சொல்கிறேன் அதிலே கடல் கடந்து வெற்றிகளை ஈட்டிய பெருந்தகைகள் ராஜராஜனும் ராஜேந்திர சோழனும் எனவே அந்த மாபெரும் பேரரசர்களினுடைய வம்சாவளியினராக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற அந்த இரும்பூது வேணும் அந்த அரகன்ஸ் கூட நம்மகிட்ட இருக்கலாம் தப்பு இல்லை அந்த பெருமை வேண்டும் அந்த பெருமை உணர்வோடு நாம் நம்முடைய பணிகளை நம்முடைய கலை பண்பாட்டு சுவடுகளை மேன்மேலும் வளர்த்தெடுப்போம் குறிப்பாக இளைஞர் சமுதாயத்துக்கு சென்று சேர்ப்போம் அடுத்த தலைமுறை அதனை எடுத்து செல்ல வேண்டும் அப்படித்தான் நாம் இழந்து கொண்டிருக்கிற நாகரீகம் என்ற போர்வையிலே இழந்து கொண்டிருக்கக்கூடிய பண்பாடுகளை வளர்த்தெடுக்க வேண்டும் அதற்கு ஒரு எழுச்சி சான்றாகத்தான் இந்த நிகழ்வு நடக்கிறது என்பதனை இங்கே பதிவிட்டு உங்கள் அத்துணை பேருடைய இந்த உறுதுணையும் ஆயிரம் ஆயிரமாக விரிந்து இந்த சோழ சேனையினுடைய எண்ணத்தை ஈடேற்றி தர வேண்டும் என்று பணிந்து வேண்டி தஞ்சாவூர் தமிழ்ச்சங்கத்தினுடைய சார்பிலே உங்களை மிக பணிவோடு வணங்கி வாழ்த்துகிறேன் மிக்க நன்றி நம்முடைய இந்த கொடியேற்று விழா சோழ பேரரசனுடைய கொடியேற்று விழா முதன் முதலாக இங்கே ஏற்றப்பட்டிருக்கிறது அதனால் அதனுடைய அந்த வெற்றி கோஷம் என்று சொல்வார்களே முழக்கம் அந்த வெற்றி கோஷத்தை நான் மூன்று முறை ஒலிக்கிறேன் நீங்கள் திரும்ப ஒலிக்க வேண்டும் வெற்றிவேல் வீரவேல் வெற்றிவேல் வீரவேல் வெற்றிவேல் வீரவேல் வீரவேல்